வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷ்பா த ரைஸ் அந்த படத்தோட தான் பார்க்க போறோம் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா ஃபாசில் இவங்க எல்லாருமே நடிச்சு வெளியே வரக்கூடிய படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா த புஷ்பாத் ரைஸ் ஸோ நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸ்பாய்லர் கிடையாது ரிவ்யூ தான் ஸோ இந்த படத்தோடைய பேஸ் என்னன்றதை பற்றி நான் சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி தமிழ்நாடு பார்டரில் இந்த செம்மரம் கடத்துறாங்க பார்த்தீங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் இது வந்து ஒரு அங்கே ரியலாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு இன்சிடென்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க ஸோ இந்த படத்தோடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றத நான் போகிறேன் ஸோ இந்த படத்தோடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா ப்ளஸ் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜூன் அவர்களுடைய மேனரிசம் அவருடைய அந்த லுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த லேங்குவேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அல்லு அர்ஜுன் இல்லாமல் இந்த அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட் ஆஃப் பிஃபோர் இஸ் ஃபிலிம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மொத ப்ளஸ் அப்படின்னா சொல்லலாம் ரெண்டாவது ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் ஸோ தேவ்ஸ்ரீ பிரசாத் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாற செஞ்சிட்டு இருக்கார் ஸோ நம்ம அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் நார்மலாக பாட்டு கேட்கும்போதே ஹெட் செட்டில் கேட்கும்போது நல்லா இருக்கும் இதில் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் கேட்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு ரெண்டாவது இந்த சமந்தா அவர்களுடைய அந்த ஐட்டம் சாங் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் வந்து நல்லா செலிப்ரேஷனாக இருக்கும் அது கொஞ்சம் இயர்லியாக வந்துச்சு சர்ப்ரைஸாக இருந்தது பட் ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா எடுத்துருந்தாங்க ஸோ அது கலர்லாம் பார்க்கும்போது அந்த வீடியோட கலருக்கு அதுக்கு எல்லாமே ரொம்ப ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லணும் ஸோ மற்றபடி பகத் பாசல் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ஜாப அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ இதில் இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா படத்துக்கே மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா ஃபைட் சீக்வன்ஸ் தான் ஸோ ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் வெறித்தனமாக இருக்குது ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்கும்போது அப்படியே பாவ் அப்படின்ற அளவுக்கு இருந்தது ஸோ அடுத்து இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய டைலாக்ஸ் ஸோ வந்து எப்பயுமே வந்து தெலுங்கு படம் அப்படின்னாலே டைலாக்ஸ் வந்து தாறுமாறாக இருக்கும் ஸோ இந்த படத்துலையுமே டைலாக்ஸ் நல்லா இருக்குது அதுவும் அல்லு அர்ஜன் அவர்களுடைய அந்த மேனேஜ் எக்ஸாம்ல சொல்லும் போது அது இன்னுமே சூப்பராக இருக்குது ஸோ இதில் நெகட்டிவ்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ஸும் இருக்குது நெகட்டிவ்ஸ் இல்லாமல் இல்லை நெகட்டிவ்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்து ஸோ வந்து செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக நமக்கு ஃபீல் ஆகும் அது கொஞ்சம் நடு நடுவில் லேக் அடிக்கிது ஸோ நிறைய தேவையில் சீன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கட் பண்ணியிருந்தால் இன்னுமே வந்து சூப்பராக இருந்திருக்கும் ஸோ அது இல்லாம ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேசி ஸோ செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ அதுவுமே வந்து ரொம்ப தான் இருந்துச்சு லேக் இருக்கிறத தாண்டி அடுத்து என்ன ஆகும் இது ஆகும் அது பார்க்க மாட்டதும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருந்துச்சு அஹ் கிளைமேக்ஸும் ஓகே ஓரளவுக்கு ஓகே ஆவரேஜாக தான் இருந்துச்சு ஸோ இது இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா காமெடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்னதாக ஒர்க் அவுட்டாக இருக்கே தவிர்த்து எல்லா இடத்துலையுமே காமெடி ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ இதை மாதிரி சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் தான் இருக்குது ஸோ மற்றபடி இந்த படம் வந்து பார்க்கலாமா ஒர்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து ஸோ ஒரு 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 ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ்க்கு த்ரீ பாயிண்ட் டூ கொடுக்குறேன் ஸோ இந்த ரிவ்யூ உங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய சினிமா மூவிஸோட ரிவியூஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்